வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் புவனேஸ்வரி. சார், இன்று காலையில இருந்து பார்த்தோம்னா வந்து அடுத்தடுத்து வந்து அதிமுக ட்விட்டர் பக்கத்துல பல அறிவிப்புகள், அதுவும் தேர்தல் அறிவிப்புகள் வந்து வெளியிடப்படுது. நேற்றுதான் செயற்குழு கூட்டமே வந்து நடைபெற்று சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. உடனே வந்துட்டு இவ்வளவு வேகமா தேர்தல் நடத்த, அதுவும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை இவ்வளவு வேகமா நடத்துவதற்கான காரணம் என்ன சார்? ஒரு தேர்தல் என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும், நியாயமாக நடத்தப்பட வேண்டும், வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்பட வேண்டும். அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, இது வந்து பொது விதி, ஜெண்டர் கிளாசஸ் ஆக்ட், இயற்கை நீதி, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும். முதலிலே வாக்காளருக்கான தகுதி. வாக்காளருக்கான தகுதி என்பது இந்திய நாட்டிலே நம் சாதாரணமான தேர்தலுக்கு 18 வயது, அதிமுக மாதிரி கட்சியிலே வந்து 5 வருடம் மற்றும் அதற்கு மேல் வந்து உறுப்பினராக இருக்க வேண்டும். இது வரைக்கும் எல்லாம் சரிதான். ஆனால் வாக்காளர் பட்டியலில் வெளியிடாமல் எப்படி தேர்தல் நடத்த முடியும்? வாக்காளர் பட்டியல் தேவை. அதாவது நீங்கள் கூறிய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் போக பிற மாவட்டங்களுக்கு தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள். அந்த மாவட்ட தேர்தல்களுக்கு கால அவகாசம் தரப்பட்டிருக்கிறது, ஆனால் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை. ஆனால் அந்த வாக்காளர் பட்டியல் தான் இதற்கும், ஏனென்றால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் கூடி இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வரும்போது கீழ்மட்டத்திலே என்ன வாக்காளர் பட்டியல் இருக்கிறதோ அதுதான் வந்து மேல்மட்ட பதவிகளுக்கு சேர்த்தது. அந்த வாக்காளர் பட்டியல் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது, மர்மமாகத்தான் இருக்கும். காரணம் வந்து, உதாரணமாக யாரேனும் ஒருவர், செங்கோட்டையன் என்பவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராகவோ துணை ஒருங்கிணைப்பாளராகவோ போட்டியிட வேண்டும் என்று விரும்பினால் அவருக்கு வாக்காளர் பட்டியல் தரப்பட வேண்டும், ஒன்று. இரண்டாவது மிகப்பெரிய வேடிக்கை, அவர் இன்னொருவரை தேடி பிடிக்க வேண்டும். காரணம் வந்து ஒற்றை ஓட்டு 2 பதவி. ஒரு நீங்கள் திருமணம் செய்யலாம், ஆனால் நீங்கள் 2 கணவர்களை திருமணம் செய்ய வேண்டும் அல்லது 2 மனைவிகளை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு. இது உலகத்திலேயே இல்லாத ஒரு ஏற்பாடு. அப்படி என்றால் தேர்தல் நியாயமாக இல்லை. ஏற்கனவே நடந்து முடிந்து விட்ட தேர்தலுக்கு ஒரு அங்கீகாரம் தர பார்க்கிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அதாவது அரசியலிலே மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது. 2 காரணம். ஒன்று, திருமதி சசிகலா அவர்கள் போட்ட வழக்கிலே ஒரு மனு, அதாவது ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் ஐயே அநேகமாக 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி வந்து அது தீர்ப்புக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் வந்து 11 ஐஏ வந்து நிலுவையில் இருக்கின்றன சிட்டி சிவில் கோர்ட்டில். இந்த 11 ஐஏக்களில் 1 ஐஏ எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் போட்டது தான். அதில் அந்த குறுக்கிட்டு மனுவில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்படியான ஒரு மனு போடுவதற்கு திருமதி சசிகலாவுக்கு உரிமை இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த வாதம் மறுக்கப்பட்டால் திருமதி சசிகலாவுக்கு உரிமை இருக்கிறது என்று ஆகிவிடும். உடனடியாக எல்லா குழப்பங்களும் துவங்கிவிடும். இதற்கு பயப்படுகிறார்கள். இரண்டாவது, பொதுக்குழு கூட்டவே முடியாது. அதாவது அனைவருக்குமே தெரிந்தது, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்பது, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் என்பது செயற்குழு. செயற்குழுவிலே ஒரு தீர்மானம் போடலாம், தவறில்லை. போட்டால் பொதுக்குழுவின் ஒப்புதல் பெற வேண்டும். அதாவது பொதுக்குழுவில் ராட்டிபிகேஷன் என்று சொல்வார்கள். அதிமுகவில் செயற்குழுவில் நேற்று தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், நீங்கள் சரியாக சொன்னீர்கள். பொதுக்குழுவிலே வந்து ஒப்புதல் பெற்ற பிறகு தேர்தல் நடத்தலாம். பொதுக்குழு கூட்ட வேண்டும். பொதுக்குழு கூட்டுவதற்கு எது இடைஞ்சலாக இருக்கு என்றால், திருமதி சசிகலா போட்ட அந்த சிவில் வழக்கு. ஏனென்றால் அது பழைய பொதுக்குழு கூட்டியது தவறு என்ற வழக்கு, 2017 பொதுக்குழுவை பற்றிய வழக்கு. அப்படி என்றால் அது நேரடியாக நீதிமன்றம் செல்லும். நீதிமன்றம் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் நிபந்தனைகளை விதிக்கலாம். எனவே பொதுக்குழுவே நடத்தி முடிக்காமல் அல்லது பொதுக்குழுவே கூட்டாமல் தேர்தலை நடத்தி தங்கள் பதவிகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இருவருமே நினைக்கிறார்கள். அதாவது சேதுராமன் பொன்னுசாமி என்று நாதஸ்வரம் வாசிக்கிற 2 கலைஞர்கள் எங்கள் கல்லூரி நாட்களிலே, ஒரு பழைய படம் தில்லானா மோகனாம்பாள் என்று, அதில் இருவருமே வந்து நாதஸ்வரம் வாசிப்பார்கள். ஆனால் கொத்தமங்கல சுப்பு அவர்கள் தில்லானா மோகனாம்பாள் கதை எழுதும் போது சண்முக சுந்தரம் என்கிற ஒரே ஒரு நாதஸ்வர வித்வான் தான். ஆனால் படம் எடுக்கும் போது அப்படி ஒற்றை நாதஸ்வரமாக யாரும் கிடைக்கவில்லை. எனவே 2 நாதஸ்வர வித்வான்கள், மதுரையைச் சேர்ந்த சேதுராமன் பொன்னுசாமி, இவர்களை போட்டு ஒரு துணை கதாபாத்திரமாக ஏவிஎம் ராஜனையும் சேர்த்திருப்பார்கள். அதாவது நீங்கள் வந்து கச்சேரிக்கு அழைப்பதாக இருந்தால் 2 பேரையும் தான் அழைக்க வேண்டும். அதே போல இங்கு எப்படி இருக்கிறது என்றால், 2 பேருக்கு சேர்த்துதான் நீங்கள் ஓட்டு போட முடியும். நான் வந்து எதிர்த்து தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்றால் நான் இன்னொருவரை தேடி பிடித்து கொண்டு வந்து அதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து நான் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும்.
நவீனமான ஒரு சேதுராமன் பொன்னுசாமியை பார்த்தது போல எனது கல்லூரி நாட்களுக்கு பிறகு இப்படி பார்த்தது போல நான் உணர்கிறேன். சார், அதே மாதிரி பார்த்தோம்னா இதுல வந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து இந்த பதவிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் வந்து பதவி காலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இப்ப அந்த 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் வந்து இருக்கு. அதே நாள் தான் வந்து சசிகலா அவர்கள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்து போயிட்டு வர்றாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமா சார்? அன்று வந்து இவர்கள் எப்படியும் வந்து அந்த இடத்துக்கு வந்து சசிகலா போகும்போது எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அங்க போறதே எல்லா இடத்துலயுமே தவிர்த்துட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம பாக்குறோம், அதை தவிர்ப்பதற்காக இந்த வேட்புமனு தாக்கல் நம்ம பார்க்கலாமா சார்? ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள். அதாவது ஜெயலலிதா அவர்களின் நினைவு தினம் உண்மையிலேயே அதிமுகவின் தொண்டனுக்கு, அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு வருத்தமான நாள். அன்றைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் துவக்கம் என்று சொல்வது மிக மிக ஒரு அபத்தமான ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது நாளை வேட்புமனு தாக்கல் துவக்கம், நாளை என்பது 3ஆம் தேதி, 4, 5ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை. அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைந்த தினத்தன்று வேட்புமனு பரிசீலனை, அப்படித்தானே இருக்கிறது ஷெட்யூல் பார்த்தீர்கள் அல்லவா? ஆமா சார் வேட்புமனு பரிசீலனை டிசம்பர் 5ஆம் தேதி தான் சார் குறிப்பிட்டிருக்காங்க. டிசம்பர் 5ஆம் தேதி என்பது நிச்சயமாக அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு துக்ககரமான நாள் தான். அன்றைக்கு வந்து அதிமுகவின் தலைமை பதவிக்கான வேட்புமனுக்களை பரிசீலனை செய்ய போகிறார்கள். நாளையும் நாளை மறுநாளும் எல்லா ஊர்களிலுமே 5ஆம் தேதியை அனுஷ்டிப்பதற்கான பல ஏற்பாடுகளிலே எல்லோருமே இருப்பார்கள். 5ஆம் தேதி உங்களுக்கே தெரியும், MGR நினைவு தினம், ஜெயலலிதா நினைவு தினம் எல்லாம் அதிமுக தொண்டர்கள் வந்து 2 நாள் ஏற்பாடு செய்வார்கள், 3 நாள் ஏற்பாடு செய்வார்கள். அப்படி என்றால் அவர்கள் எப்படி தேர்தல் பணிகளிலே கவனம் செலுத்துவார்கள்? பொதுவாகவே வந்து ஆளுகிற அரசு அவசரமாக ஒரு நகராட்சி தேர்தலையோ உள்ளாட்சி தேர்தலையோ அறிவித்தாலே நாம் என்ன சொல்வோம் என்றால், ஆளுகிற அரசு தனது வசதிக்காக எல்லா விதிகளையும் மீறி அவசர தேர்தல் நடத்த பார்க்கிறது. வழக்கமாக நாம் சொல்கிற குற்றச்சாட்டு அது மட்டுமல்ல, அது நீதிமன்றத்துக்கும் செல்லும். எப்போதுமே வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், இது வந்து ஒரு மந்த்ரா மாதிரி. ஆக நீதிமன்றத்திற்கு இது இன்றைக்கே கூட போகலாம். அது போக ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி, லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்று நீங்கள் அடிக்கடி நாம் அதை பேசுகிறோம், எல்லாவற்றுக்கும் சமமான ஒரு வாய்ப்பு தர வேண்டும். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் மற்றவர்களுக்கான வாய்ப்பை மறுக்கிறார்கள். சசிகலாவை கூட விட்டு விடுங்கள், செங்கோட்டையன், செம்மலை, தனபால், அதிமுகவின் பல சீனியர்கள், இன்னும் ஈவன் வேலுமணி, யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம் அல்லவா? போட்டி என்று இருந்தால்தானே ஜனநாயக களம் சிறக்கும். அப்படி என்றால் போட்டியே இல்லாத மாதிரியான ஒரு தனிப்பெரும் தலைவராக இருக்க வேண்டும், தன்னிகரற்ற தலைவராக. MGR, ஜெயலலிதா, கலைஞர், MK ஸ்டாலின் இப்போது தன்னிகரற்ற தலைவராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் தேர்தலுக்கு நிற்பார்கள், எங்கு வேண்டுமானாலும் வெற்றி பெறுவார்கள். எடப்பாடி பழனிசாமி எப்போது அருப்புக்கோட்டையில் நின்று தேர்தலில் வெற்றி பெறுகிறாரோ, ஆண்டிப்பட்டியில் நின்று தேர்தலில் வெற்றி பெறுகிறாரோ, மதுரையில் நின்று தேர்தலில் வெற்றி பெறுகிறாரோ, அப்போதுதான் அவர் வந்து தன்னிகரற்ற தலைவர் ஆவார். அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் காங்கேயத்தில் நிற்க வேண்டும், பர்கூரில் நிற்க வேண்டும், இதெல்லாம் ஜெயலலிதா போட்டி போட்ட தொகுதி, சிறிலங்கத்தில் நிற்க வேண்டும். இப்படி தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் நிற்க என்னால் முடியும், நான் தமிழகம் தழுவிய தலைவன் என்று என்றைக்கு இந்த 2 தலைவர்களும் வந்து அந்த அளவுக்கு வளர்கிறார்களோ அப்போது வந்து அவர்கள் நினைத்ததை செய்யக்கூடிய அந்த வல்லமை அவர்களுக்கு கிடைத்துவிடும், அரசியல் வல்லமை கிடைத்துவிடும். MGR நினைத்ததை செய்தார், ஜெயலலிதா நினைத்ததை செய்தார்கள், அரசியல் வல்லமை இருந்தது, அந்த தலைமைத்துவம் இருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் விதிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அல்லது தங்களிடம் சாவி இருக்கிறது என்கிற ஒரு அசட்டு தைரியத்திலே இது போன்ற விஷயங்களிலே ஈடுபடுவது, ஜனநாயக விரோதமான செயல்களிலே ஈடுபடுவது என்பது அதிமுகவுக்கு அழகல்ல. அவ்வளவு பெரிய மா மனிதர் மக்கள் தலைவர் MGR, அவர் கட்டிக்காத்த இயக்கம், அவர் உருவாக்கிய இயக்கம், அவரது வியர்வையில் ரத்தத்தில் வளர்ந்த இயக்கம், அந்த இயக்கத்தில் இப்படியான ஒரு ஜனநாயக பிறழ்வுகள் நடப்பது என்பது மிகுந்த அருவறுப்பாகத்தான் இருக்கு. அதே மாதிரி நேற்று வந்து செயற்குழு கூட்டத்துல வந்து பல தீர்மானங்களை வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து காலையில வந்து ADMK உடைய அந்த ட்விட்டர் பக்கத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் தனியா வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இந்த பொங்கல் வந்து கைத்திருநாள், அந்த பொங்கலையும் வந்துட்டு அந்த தமிழ் புத்தாண்டையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு எதிராக வந்து ஒரு இதை வந்து வெளியிடுறாரு. இது எப்படி பாக்குறது சார்? ஏன்னா அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் பெரியது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த நேரத்துல வந்து காமிச்சு கொள்ள விரும்புறாரா, இல்ல கட்சிக்குள்ள என்ன நடக்குது சார்? அப்படித்தான் தோன்றுகிறது. அதாவது அவர் என்ன நினைக்கிறார், நீங்கள் ரெட்டை ஓட்டு போட்டாலும் அதிலே வந்து நான் தான் உயர்ந்தவன். ஒருவர் வந்து 2 ஓட்டு போடுகிறார், ஒருவர் ஒருங்கிணைப்பாளர், ஒருவர் இணை ஒருங்கிணைப்பாளர். அப்படி என்றால் இருவரும் ஒன்றா, இருவருக்கான அதிகாரம் ஒன்றா,
ஏனென்றால் இருவரும் சேர்ந்துதான் இரட்டை இலைக்கு கையெழுத்து போடுகிறார்கள், ஏ ஃபார்ம் பி ஃபார்மை கையெழுத்து போடுகிறார்கள். அப்படி என்றால் பாதி பாதி அதிகாரம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இரண்டு பேரும் ஒன்று என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதை விரும்பவில்லை, நான் வந்து ஒருபடி மேலானவன் என்று அவர் காட்டிக்கொள்ள நினைக்கிறார். பெரிய சிக்கல் என்னவென்றால் இவர்கள் யாருமே மேலானவர்கள் இல்லை. ஓ பன்னீர்செல்வமாக இருந்தால் அவர் எப்போது இந்த கட்சிக்கு வந்தார், அவரது முகம் எப்போது வெளியே தெரிய ஆரம்பித்தது, ஏஆர்டிவிலே அந்த காலகட்டத்திலே போயஸ் தோட்டம் இன்றைக்கு வந்து நினைவில்லமாகி தீபக் தீபாவுக்கு அந்த இல்லம் வழங்கப்பட்டு பல சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்த போயஸ் தோட்டத்திலே ஒரு பக்கத்து பில்டிங், அதாவது போயஸ் தோட்ட வளாகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பில்டிங் அனெக்ஸ் என்று சொல்வார்கள், அதில் தான் நாங்கள் வந்து ஜேஆர்டிவிக்கு நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தோம். நானும் திரு சுதாங்கன் அவர்களும், சுதாங்கன் எனது நண்பர், இப்போது மறைந்து விட்டார், மூத்த எழுத்தாளர். அதிலே மூன்றாவது மாடியிலே வந்து ஒரு திரையரங்கு, அதிலே ஜெயலலிதா அவர்கள் சசிகலா அவர்கள் திரைப்படம் பார்ப்பதாக கூறுவார்கள். அந்த திரையரங்கின் அந்த வெள்ளித்திரைக்கு முன்னால் ஒரு கருப்பு துணியை கட்டிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி செய்து அதை வந்து அந்த அப்போதெல்லாம் வந்து நாங்கள் நேரடியாக ஒளிபரப்ப முடியாது, அதை வந்து ஒரு உடனடியாக ஒரு டாடா சுமோவில் அனுப்பி அம்பத்தூருக்கு போய் திருவள்ளூர் ஏர் ஸ்டேஷனில் இருந்து அதை சிங்கப்பூருக்கு வந்து காற்று வழியாக அனுப்ப வேண்டும். அப்போது சுப்ரீம் கோர்ட்டிலே ஜெயலலிதா அவர்கள் டிஸ்குவாலிஃபை ஆனார்கள், அவர் முதல்வராக இருக்கிறார், முதல்வர் பதவி வகிப்பது செல்லாது என்று அந்த காலத்திலே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. காரணம் இதே மாதிரியான ஒரு டெக்னிகாலிட்டி. உடனடியாக புதிய முதல்வர், புதிய முதல்வராக யார் வருவார் என்று பலரும் பல குழப்பமோ. அப்போது திரு ஓ பன்னீர்செல்வம் தான் புதிய முதலமைச்சர் என்று சொன்ன போது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அவரது புகைப்படம் கூட வந்து கிடையாது. உடனடியாக புகைப்படம் தேடினோம், நானும் சுதாங்கனும் தேடினோம், எங்குமே இல்லை. பிறகு யாரோ ஒருவர் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார், அதைத்தான் நாங்கள் ஜெயடிவிலே ஒளிபரப்பினோம். இவரா முதலமைச்சர் என்று கூட நான் நினைத்தேன். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அவர்களை கேட்டால் கட்சியில் யார் வேண்டுமானாலும் பெரிய பதவிக்கு வரலாம் என்பதற்கான பெரிய எடுத்துக்காட்டு என்று சொல்வார்கள். அப்படி வர முடியாது, கட்சியில் ஒரு பதவிக்கு வருவதற்கென்று சில தகுதிகள் வேண்டும், அது இல்லாமல் பெரிய பதவிக்கு வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் ஓ பன்னீர்செல்வம் எப்போது வந்து மக்களுக்கு அறிமுகமானார் என்றால், எப்போது அதிமுக தொண்டர்களுக்கு அறிமுகமானார் என்றால் 2001. அதற்கு முன்னால் அவர் சில பதவிகளை வைத்திருக்கலாம், ஆனால் 88 காலகட்டத்திலே ஜேஜா என்று பிளவுபட்ட போது அவர் ஜானகிரியில் தான் இருந்தார், ஜானகிரியில இருந்தார், ஜெயலலிதா படத்தை வந்து கீழே போட்டு மிதித்தார், அதற்கெல்லாம் எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கின்றன, நாங்களே பத்திரிகைகளிலே பிரசுரம் செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஒன்றாக சேர்ந்தார்கள், பழைய கதையை கூட நான் கிளற விரும்பவில்லை. ஆனால் அதிமுகவின் ஒருவரின் சீனியாரிட்டி, அது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது என்றால், 72-73 காலகட்டத்திலே எங்கு இருந்தார்கள் என்பதை வைத்துத்தான். 72 கட்சி துவக்கம், 73 திண்டுக்கல் தேர்தல் வெற்றி, 73 உலக சுற்றுவாளிவன் படம் ரிலீஸ். உலக சுற்றுவாளிவன் படம் ரிலீஸுக்கு மதுரையைச் சேர்ந்த அன்றைய மேயர் முத்தண்ண பெரிய பெரிய இடங்கள்லாம் கொடுத்தார். இப்போது நீக்கப்பட்டிருக்கிறாரே அன்வர் ராஜா, அன்வர் ராஜா வந்து 1970 சிவகங்கை கல்லூரி, நாங்கள் எல்லாம் எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தோம், அன்வர் ராஜாவும் அப்படி ஒரு கிராமத்திலிருந்து எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தவர். அப்போது உலக சுற்றுவாளிவன் படம் ரிலீஸ் ஆனால் நான் சேலை கட்டிக்கொள்கிறேன் என்று சொன்னவர் வந்து மதுரை மேயர் முத்து. படத்தை வந்து நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி தியேட்டரில் ரிலீஸ் செய்கிறோம், அது நாங்கள் மதுரையில் இருந்தவர்கள். அதே மாதிரி வந்து ராமநாட்டிலே வந்து அன்வர் ராஜா அவர்களை சேர்ந்தவர்கள் ராமநாதபுரத்திலே ரிலீஸ் செய்கிறார்கள், இப்படி தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படி பல ஊர்களில். அப்போது முத்தண்ணனுக்கு சேலை மட்டும் அனுப்பினால் போதாது, வளையலையும் சேர்த்து அனுப்புவோம் என்று அனுப்பியவர் அன்வர் ராஜா, எம்ஜிஆர் காலத்தாள். அவரை ஒரு நொடியிலே வந்து அவர்கள் தூக்கி போட்டு விட்டார்கள். ஏனென்றால் விமர்சனம் செய்தார் என்பது, ஜனநாயகத்திலே விமர்சனம் என்பது குற்றமா என்ன? டிசன்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரசி, மாறுபடுவதுதான் மக்கள் ஆட்சியின் அழகே, அதுல என்ன தவறு இருக்கிறது? அப்படியே தவறு இருந்தாலும் கூட அவர் எம்ஜிஆர் காலத்து மூத்தவர், அவர் சொன்னார் என்று விட்டு விட்டு போக வேண்டியதானே, இத்தனைக்கு அவர் வருத்தமும் தெரிவித்து மன்னிப்பும் கேட்டு விட்டார். ஆக இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீனியர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் ஓரங்கட்டி விட வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் எண்ணம். ஓ பன்னீர்செல்வத்தையும் ஓரங்கட்டுவதற்கு அவர் தயார்தான், ஆனால் ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப உஷாராக எல்லாவற்றிலும் வந்து அவர் முதலிலிருந்து 50-50 பங்கு வாங்கிவிட்டார். 50-50 பார்ட்னர்ஷிப்பிலே வந்து எடப்பாடியால் ஓபிஎஸ்சி தள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் மக்கள் இதையெல்லாம் பார்த்து மனதிற்குள் நகைக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு எல்லாம் வருத்தமாக இருக்கு. சார், அடுத்து வந்து பார்த்தோம்னா, நேற்றைய அந்த சிறப்பு தீர்மானத்துல வந்து
அம்மாவுக்கு மட்டும்தான் வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து உரியது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு போட்டிருந்தாங்க. நாங்கெல்லாம் வந்து அதை வந்து மனதார வந்து மனப்பூர்வமா ஏற்கிறோம் அப்படிங்கிறது. இதன் மூலயமா வந்து அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள், சசிகலா அவர்களால் வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவிக்குள்ள வந்து அவங்க அடங்க மாட்டாங்க, அது வந்து அம்மாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா, இதை வந்து அவங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லாருமே இதை ஏற்கிறோம்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர்ல கையெழுத்து போடுறாங்க, இது வந்து உண்மையாவே அவர்கள் மனப்பூர்வமா ஏற்றதா நம்ம எடுத்துக்கொள்வதா சார், இல்லைன்னா கட்டாயத்தின் பேரில் நடந்த விஷயமா? அதற்கு ஆங்கில ஆங்கில வார்த்தையாக எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரி என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அப்படியான ஒரு பதவியை வந்து எந்த கட்சியிலும் வைக்க முடியாது. கட்சியின் தலைவர்கள் மறைவது என்பது இயற்கைதான். கலைஞர் மறைந்து விட்டார், அப்படி என்றால் அவர்தான் எங்களுக்கு நிரந்தர தலைவர் என்று சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராகவே நீடிப்பாரா? அதெல்லாம் வந்து காரிய சாத்தியம் இல்லை. ஆக இவர்கள் சசிகலா வந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படியான ஒரு சால்ஜாப்பு சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஜெயலலிதா முதல்வராக இருந்தார், எடப்பாடி பழனிசாமி ஏன் முதல்வராகிறார்? முதல்வர் பதவியை அம்மா வைத்தார்கள், எனவே அது வந்து முதல்வர் அறையே எங்களுக்கு கோவில் மாதிரி, நான் முதல்வர் அறையில் போய் அமர மாட்டேன், வெளியே தலைமைச் செயலக வராண்டாவிலே நான் அமர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னாரா என்ன? அவரவர் வசதிக்காக அவரவர்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து கதையடிக்கிறார்கள். இதுல வந்து அம்மாவின் மீதான பக்தி என்றெல்லாம் இல்லை. அம்மாவின் நினைவு நாள் வரப்போகிற நேரத்திலே வந்து தேர்தல் நடத்துவதற்கு துணிகிறார்கள் என்றால் அப்புறம் என்ன செய்வது? தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடு இன்றே துவங்க வேண்டும். ஆனால் வந்து 5ஆம் தேதி அம்மாவின் நினைவு நாள் வருகிறது, ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள் வருகிறது, எல்லா ஊர்களிலும் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும். அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பாக தெரியும். ஆனாலும் வந்து இவர்கள் பயப்படுவது என்பது பொதுக்குழு கூட்ட முடியாது, அது ஒரு வகையிலே சட்டபூர்வமான பயன்தான். காரணம் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது. பொதுக்குழுவை கூட்டி செயற்குழு தீர்மானத்திற்கு ஒப்புதல் வாங்க வேண்டும், அதுவும் முடியாது. அப்படி என்றால் தேர்தல் நடத்துவது முடியாதே, தேர்தல் நடத்தி விட்டோம் என்று தேர்தல் ஆணையத்திற்கு வேறு தர வேண்டும். ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு, 1 முறை பொதுக்குழு. அப்படியான ஒரு சூழலில் தேர்தல் நடத்துவோம். ஏனென்றால் தேர்தல் நடத்தி முடித்து விட்டால் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் வந்து இந்த இருவருக்கும் வந்துவிடும். அப்போது பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் ஆணையத்தின் அந்த நிபந்தனையை நிறைவேற்றி விடலாம். இதெல்லாம் தான் மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலாக எனக்கு தெரிகிறது. அதே மாதிரி இப்ப வந்து பார்த்தோம்னா, இப்போ சசிகலா அவர்கள் வந்து இந்த இவங்களுடைய இந்த குளறுபடிகள், இந்த அடுத்தடுத்த தேர்தல் அறிவிப்புகள், அதே மாதிரி அந்த ஒருவேளை வந்து சசிகலா செல்லும் பொழுது வந்து யாருமே அதிமுகவிலிருந்து சென்று விடக்கூடாதுன்றதுக்காக இந்த வேட்புமனு, இந்த பரிசீலனைகள் ஒரு சிலரை வச்சு வந்து கூட்டத்தை அந்த இடத்துல வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு செயல்களா பார்ப்பதா, இது வந்து சசிகலாவிற்கு பலமா இல்லைன்னா பலவீனமா அமையுமா சார்? திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் இன்னமும் கொஞ்சம் பலமாக இதற்கெல்லாம் ரியாக்ட் செய்ய வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து மென்மையான அரசியல் செய்கிறார். காரணம் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயலலிதா கூடவே இருந்து விட்டு இப்போது வந்து அதிமுகவுக்கு எதிராகவோ அல்லது கண்டித்து பேசவோ அவர் மனம் ஒப்பவில்லை. ஆனால் கட்சி போகிற நிலைமையை பார்த்தால் கட்சி கரைந்து கரைந்து கடைசியில் காணாமல் போய்விடும். காரணம், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கீழ்மட்ட அமைப்பில் இருப்பவர்களுக்கு கட்சி மீது நம்பிக்கை வர வேண்டும். சாதாரண கிராமத்து தேநீர் கடையிலே உட்கார்ந்து பேசினால் பக்கத்திலே இருப்பவன் ரொம்ப நகைச்சுவையாக பேசுவான், என்ன உங்க கட்சியில ரொம்ப அவசரமா தேர்தல் நடத்துறீங்க, என்ன அவசர கல்யாணமா என்றெல்லாம் கேட்பார்கள். இப்படியான கிண்டல் கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பது கிராம அளவிலே ஒன்றிய அளவிலே வந்து சேர்ந்து விடும். அவர்களுக்கு இதெல்லாம் மனதளவிலே பெரிய காயத்தை ஏற்படுத்தும். அது போக அதிமுகவிலே மேல்மட்டத்தில் இருக்கிற முன் வரிசை தலைவர்களுக்கு கவலை இல்லை. இப்போதே பார்த்தீர்கள் என்றால் பொன்னையன் மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் இருவரையும் போட்டிருக்கிறார்கள். இருவரை பொறுத்தவரையிலே அவர்கள் அவரது இப்போதைய பதவி இப்போதைய நிலை நீடித்தால் போதும் என்று நினைப்பவர்கள். பொன்னையன் வந்து ஒரு காலகட்டத்தில் அரசியலை விட்டே ஒதுங்கி இருந்தார், அதற்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா காலத்திலே மீண்டும் ஒரு முறை இங்கு அரசியலுக்கு வந்தார். அவர் அவைத்தலைவர் பதவியை எதிர்பார்த்தார், அது இப்போதைக்கு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. முன்பெல்லாம் எப்படி என்றால் ஜெயலலிதா காலத்திலும் சரி எம்ஜிஆர் காலத்திலும் சரி தேர்தல் நடத்த அதிகாரியாக வெளியில் இருந்து ஆள் போடுவார்கள். எனக்கு தெரிந்து லட்சுமி நரசிம்மன், லட்சுமி நாராயணன் ஒரு ஐபிஎஸ் அலுவலர், அவரை வந்து தேர்தல் நடத்த அதிகாரியாக எல்லாம் போட்டிருந்தார்கள். அப்படியான ஒரு நடைமுறையெல்லாம் இப்போது இல்லை. தேர்தல் என்பது அவரவர்கள் அவரவர்கள் அறைக்குள் நடத்த வேண்டிய தேர்தலாக பார்க்கிறார்கள். இவர்கள் வீட்டில் தேர்தலுக்கு நின்றாலே தோற்று போய் விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அவர்கள் குடும்பத்திற்குள் தேர்தல் நடந்தாலே தோற்று போய் விடுவார்கள். இவர்கள் எப்படி தேர்தலில் நிற்பார்கள்? தேர்தல் நடத்தக்கூடாது, ஆனால் நடத்தியது போல ஒரு தோற்றம் தர வேண்டும். இப்படியான ஒரு அவசர ஏற்பாடு தான் இந்த தேர்தல் அறிவு. நிறைவா ஒரு கேள்வி, இப்ப வந்து பாத்தோம்னா நேற்று அந்த சிறப்பு தீர்மானத்துல இந்த இப்ப வந்து அவைத்தலைவரா வந்துட்டு பார்த்தோம்னா வந்து இப்ப தற்காலிகமா வந்து தமிழ் மகன் உசேனை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த தற்காலிகம் அப்படிங்கிற விஷயம் பலரை வந்து சமரசப்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த தற்காலிக பதவியா, இல்ல அதை எப்படி புரிந்து கொள்வது சார்?
தமிழ்மண் உசேன் எம்ஜிஆர் காலத்து அவருக்கு வந்து ஒரு ஒரு முன்கதை இருக்கிறது. அதாவது அவர் ஒரு அரசாங்க ஊர்தியின் ஓட்டுநராக இருந்தார், அதாவது பஸ் டிரைவர். எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்ட அப்போது வந்து அவர் நாகர்கோவிலிருந்து திருச்சிக்கு வந்து பஸ் ஓட்டி கொண்டு வந்தார். வேலூரில் ஒரு தேநீர் விடுதியில் அந்த பஸ்ஸை நிறுத்திவிட்டு பயணிகளும் அவரும் தேநீர் அருந்தும் போது வானொலியிலே எம்ஜிஆர் நீக்கப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடன் அங்கேயே தனது பதவியை வந்து அவர் ராஜினாமா செய்து விட்டு அவர் ஊருக்கு திரும்பி விட்டார். ஒரு ஓட்டுநர் அப்படி செய்யலாமா என்பது கூட ஒரு தர்ம விரோதமான கேள்விதான். ஆனால் அவரது உள்ளம் அப்படி இருந்தது. அதிலிருந்து அவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்தார், ஜெயலலிதாவுக்கும் நெருக்கமானவராக இருந்தார். ஆனால் ஜெயலலிதா காலத்திலேயே அவர் மாறுபட்டார். எப்படி மாறுபட்டார் என்றால், ஜெயலலிதாவின் காகித வீட்டை நம்பி நான் ஏமாந்தேன் என்று சொல்லி, அதாவது அதிமுகவின் இரண்டு அணிகளையும் இடைந்த பிறகு என்று சொல்லி அவர் வெளியே வந்தார். இப்படி அவரும் கருத்து வேறுபாடுகளோடு மாறுபாடுகளோடு இருந்தவர் தான். அன்வர் ராஜாவை நீக்கியதால் உசேனை போட வேண்டும் என்கிற ஒரு சிறுபான்மை கட்டாயம் அதில் எனக்கு தெரிகிறது. ஆனால் அவைத்தலைவர் ஏதாவது ஒரு காரணத்தால் இயற்கை எழுதினாலோ அல்லது வந்து அவர் பணிகளை நிறைவேற்ற முடியாமல் போனாலோ இருப்பதிலேயே மூத்த ஒரு உறுப்பினர் வந்து அந்த பதவிகளை கவனிக்கலாம், அந்த பொறுப்பை கவனிக்கலாம், அதுவும் சரிதான். அவைத்தலைவருக்கு பெரிய பொறுப்பு கிடையாது, கூட்டம் கூட்டுவது ஒரு செரிமோனியல் ஹெட்டுதான், ஒரு அலங்கார பதவி. எனவே தற்காலிக அவைத்தலைவர் என்கிற வார்த்தை கிடையாது, தற்காலிக பொதுச் செயலாளர் தான் சசிகலா. அதற்கு பிறகு அவரும் தேர்தலில் இருக்க வேண்டும், அப்படித்தான் பழைய அமைப்பு சட்டம். அவைத்தலைவர் பொறுப்பை கவனிப்பதற்கு ஒரு சீனியர் உறுப்பினர், அது வந்து தமிழ்மகன் உசேன், அது வரைக்கும் சரிதான். ஆனால் அதற்கு ஒரு பிராக்கெட் கொடுத்து தற்காலிக அவைத்தலைவர் பதவி என்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பொதுக்குழுவுக்கு போகும்போது அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழ்மகன் உசேனே வந்து நியமிக்கப்படலாம், தேர்ந்தெடுக்கப்படலாம், அல்லது வேறு யாரேனும் வரலாம். அவருக்கும் கிட்டத்தட்ட 85 வயதாகிறது, இன்றைய தேதிக்கு 85 வயதாகிறது. மிகுந்த மூத்தவர், மரியாதைக்குரியவர். அவருக்கு அந்த பதவி கிடைத்ததுலே எனக்கு நான் அவர் வாழ்த்துக்கள் தான். ஆனால் இதையெல்லாம் ஒரு சரியான முறையிலே செய்ய மறுக்கிறார்கள். அதாவது நீங்கள் எந்த கட்சியை வேண்டுமானால் எடுத்து பாருங்கள், திமுகவோ அல்லது பொது உடைமை கட்சிகளோ, எல்லா கட்சிகளிலும் இதை சரியாகத்தான் செய்வார்கள். அதிமுகவிலே வையாபுரியை பதவி கொண்டு வரும்போது வைகோ அது வாரிசரசியல் என்கிற விமர்சனம் வந்தது. ஆனால் அதை தவிர்ப்பதற்கு அவர் வந்து பல கூட்டங்களை நடத்தி, அப்புறம் வந்து ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி நடத்தி, இதுதான் வந்து ஜனநாயகம். ஜனநாயகம் போர்வையாவது அதுல இருக்க வேண்டும். அண்ணாவே வந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவர் வந்து ஒரு திருச்சி மாநாடு என்று நினைக்கிறேன், அதுல வந்து அவர் ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினார் திமுக தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்று. இப்படித்தான் வந்து இயக்கத்தை நடத்த வேண்டும். ஆனால் இந்த இயக்கத்தை அப்படி வழிநடத்துகிற தலைவர்களாக திரு ஓ பன்னீர்செல்வமும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. கண்டிப்பா சார், இவ்வளவு நேரம் எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.